இப்படி நடந்தாள். வகுப்பகையில் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் சிரித்த முகமாகவும் இருக்கும் மீனா சில நாளாய் சோர்வாக இருந்தாள். உடல் நலக்குறைவா இருக்கலாமோ என எண்ணியபடி அவள் அருகில் சென்றார் ஆசிரியர். மீனா, உனக்கு உடம்புக்கு என்ன, ஏன் இப்படி சோர்வாக இருக்குவாய் என்றார். அதெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா என கூறிய மீனா வேறு எங்கோ பார்வையை செலுத்தினாள். நாள்கள் செல்ல செல்ல அவளிடம் மாற்று மிகுதியானது. படிப்பிலும் நாட்டம் குறைந்தது. யாருடனும் பேசுவதில்லை. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என ஆசிரியை அறிய மீனாவின் அம்மாவை பள்ளிக்கு வரவழைத்தார். என்னம்மா, மீனாவுக்கு என்ன ஆனது, அவள் முன்பு போல் இல்லையே என்றார் ஆசிரியை. ஆமாம் அம்மா, நானே உங்களிடம் கூறலாம் என நினைத்தேன். சில நாளாய் அவள் இப்படித்தான் இருக்கிறாள். வீட்டில் அவளுக்கு எந்த குறையும் இல்லை. மருத்துவர்களிடமும் காண்பித்தேன். உடல் அளவில் ஏதும் இல்லை என கூறிவிட்டார். நானும் பல முறை கேட்டுவிட்டேன், வாயே திறக்கவில்லை என கூறினார் அம்மா. சரி சரி, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் ஆசிரியர். ஆசிரியை மீனாவை தனியே அழைத்துச் சென்றார். அவளிடம் கனிவாக பேசிய பின்னர் அவளிடம், எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் சொல் என்றார். நீ சொல்வதை நான் யாரிடமும் கூற மாட்டேன், என்னை நீ முழுமையாக நம்பலாம் என்றார். மீனாவின் கண்கள் கலங்கின. ஆசிரியை அவள் தலையை முடியை கோதியபடி, அழாதே செல்லம், எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக சொல்லம்மா என்றதும் கண்ணீரை துடைத்தபடி சொல்லத் தொடங்கினாள். ஒரு நாள் என் அம்மாவும் அப்பாவும் என்னை பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு அவசர வேலையாக வெளியே சென்றனர். அந்த வீட்டு மாமா என மீண்டும் அழத் தொடங்கினாள். அழாமல் சொல்லம்மா என கேட்டார் ஆசிரியை. அந்த மாமா அவரோட செல்பேசியில் படங்களை காண்பித்து அப்படங்களை காண சொல்லி என்னை வற்புறுத்தினார். தொட்டு தொட்டு பேசினார். இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என மிரட்டினார். எனக்கு பயமாய் இருந்ததால் யாரிடமும் சொல்லவில்லை. நான் தவறு செய்து விட்டேனா அம்மா என்றாள் மீனா. ஆசிரியை மீனாவை அணைத்தபடி, இல்லை மீனா, நீ ஒரு தவறும் செய்யவில்லை என்றார். தான் தவறு செய்யவில்லை என ஆசிரியை கூற கேட்டதும் மீனா மகிழ்ச்சியால் துள்ளினாள். ஆசிரியை மீனாவின் பழைய சிரித்த முகத்தை பார்த்தார். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க மீனா தனக்கு நேர்ந்ததை பெற்றோரிடம் கூறலாம், ஆசிரியரிடம் கூறலாம், நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கூறலாம். இவை அனைத்தும் மீனா யாரிடமெல்லாம் கூறியிருக்கலாம்? பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க மீனா தனக்கு நேர்ந்ததை பெற்றோரிடம் கூறலாம், ஆசிரியரிடம் கூறலாம், நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கூறலாம். இவை அனைத்தும் மீனா யாரிடமெல்லாம் கூறியிருக்கலாம்? இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். ரகசியமாக வைத்திருக்க தேவையில்லை. இந்நிகழ்வை மறந்துவிடலாம். இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். ரகசியமாக வைத்திருக்க தேவையில்லை. இந்நிகழ்வை மறந்துவிடலாம். மீனா தான் தவறு செய்து விட்டதாக நினைத்தது சரியான முடிவு, தவறான முடிவு எது? மீனா தான் தவறு செய்து விட்டதாக நினைத்தது சரியான முடிவு, தவறான முடிவு எது?